தெரியாம இருக்கும் அந்த டாபிக் வந்து இந்த டாபிக் படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த டாபிக் வந்து மறக்காம நீ கண்டிப்பா சைக்காலஜி இந்த டாபிக் இல்லாம நீங்க சைக்காலஜி படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து போடுறோம். அதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். அதே போல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஃபுல் டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கு, விருப்பப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து ஒரு 8 மாடல் பார்த்தோம். அடுத்த மாடல் டைமண்ட் ஒர்க். டைமண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா வரும். இந்த டைமண்ட் ஒர்க்ல ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒண்ணு இந்த ஏபிசி மெத்தட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நாட்டர். ஓகேங்களா? மொத்தம் ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு, ஒண்ணு ஏபிசி மெத்தட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நாட்டர் மெத்தட். ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பா கேக்குறாங்க, எல்லா டைமும் கேக்குறாங்க. ஓகேங்களா? பிசி எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2018 கேட்டிருப்பாங்க, 2017 கேட்டிருப்பாங்க, அதே போல வந்து 2010 கேட்டிருப்பாங்க, 2009 இந்த மாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல வந்து நம்மளுடைய எஸ்ஏ எக்ஸாமினேஷன் இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ஒர்க்ல கண்டிப்பா ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைமண்ட் ஒர்க்ல ரெண்டு மாடல் பார்ப்போம், ஏபிசி மெத்தடையும் ஆர்டர் நாட்டர் மெத்தடையும் கண்டிப்பா பார்க்கணும். அதே போல ஸ்லாட்டிசம். ஓகேங்களா? இந்த ஸ்லாட்டிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்லாட்டிசம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் மட்டும் கேட்கக்கூடிய ஸ்லாட்டிசம், இன்னொன்னு வந்து வெண்படமா கேட்கக்கூடிய ஸ்லாட்டிசம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவரம் தக்காளி பீட்ரூட். ஓகேங்களா? இப்ப தாவரத்துக்குள்ளதான் என்ன வருங்க? தக்காளி வரும். ஓகேங்களா? தக்காளி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி என்பது, தக்காளி என்பது ஒரு இனம், பீட்ரூட் என்பது ஒரு இனம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து படம் வரும். ஓகேங்களா? இந்த கீழ் ஒரு நாலு படம் கொடுத்துருவாங்க, நாலு படத்துல எந்த படம் வந்து சரியான படம் என்பது கொடுப்பாங்க. இது வந்து இந்த மெத்தட். ஓகேங்களா? ஸ்லாட்டிசம் வெண்படம் மெத்தட். அடுத்தது ஸ்லாட்டிசம் முடிவுகள். ஓகேங்களா? நான் ஒரு மூன்று கூட்டு கொடுத்துருவாங்க, மூன்று கூட்டு கொடுத்து முதல் கூற்று, கூற்று ஒன்னு ரெண்டு சரி, கூற்று ரெண்டு ஒன்னு, கூற்று ஒன்னு ரெண்டு தவறு, இந்த மாதிரி கூற்றுகள் கொடுத்து எந்த முடிவு சரிவா சரியான முடிவு. ஓகேங்களா? எல்லா செடிகளும், எல்லா செடிகளும் மரங்கள், சில மரங்கள் சில செடிகள், எப்படின்னு கொடுத்துருவாங்க. கூற்று ஒன்னு எல்லா செடிகளும் மரங்களாகும், கூற்று ரெண்டு சில செடிகள் மரங்களாகும், இப்படி கூற்று கொடுத்துருவாங்க. சொன்ன எக்ஸாம்பிளா சொன்னேன், இது மாதிரி கொடுத்து முடிவு ஒன்னு சரி, முடிவு ரெண்டு சரி, முடிவு ஒன்னு அல்லது ரெண்டு சரியாக இருக்கலாம், முடிவு தீவிரம் முடிவு ஒன்னு அல்லது ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? இது மாதிரி வந்து கொடுத்துருவாங்க, நாலு ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, இது வந்து முடிவுகள். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா வெண்படம், அதுக்கப்புறம் வந்து முடிவுகள், டைமண்ட் ஒர்க் ரெண்டு மெத்தடு, ஏபிசி மெத்தடு, ஆட்கள் நாட்கள் மெத்தடு. ஓகேங்களா? இந்த நாலு, அதே போல நிகழ்த்தகம். ஓகேங்களா? பகடை, நிகழ்த்தகம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா பகடை, அதே போல வந்து சீட்டு கட்டு, பகடை சீட்டு கட்டு நம்ம கையை விட்டுருவோம். ஓகேங்களா? இந்த நாலு மெத்தடுமே ரொம்ப 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 முக்கியமான மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிசில 30 க்வெஸ்சன், சைக்கா எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா 60 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு 30 க்வெஸ்சனுமே கிட்டத்தட்ட ஒரு 18 சாப்டர் வச்சுதான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே போல இந்த 60 க்வெஸ்சன்ல 55 க்வெஸ்சன்ஸ் உட்பட்ட அந்த 60 18 டாபிக் வச்சு தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா வந்து இந்த டாபிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க, அதன் பிறகு வேணா வந்து மற்ற டாபிக்ஸ் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே வந்து நீங்க பிசிஆர் இருக்கட்டும், எஸ்ஏஆர் இருக்கட்டும், சைக்காலஜி எவ்வளவு ஸ்கோர் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கோர் தான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன்.